அம்மா, இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்டையா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சார், அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் சொந்த டிரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா. விடுதலையானதுக்கு அப்புறமும் ஏமா அழற? நான் இந்த ஜெயிலுக்கு வந்த 4 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு 200க்கு மேல லெட்டர் அனுப்பினேன். ஆனா எந்த லெட்டருக்குமே பதில் வரல. எல்லா லெட்டருமே திருப்பி வந்துருச்சு. இப்ப கூட நான் அவரை தேடி ஊருக்கு போறேன்னா அவர் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கைதான். இந்தாமா ரயில் டிக்கெட். இல்லங்கம்மா, இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம். இல்லம்மா, உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாயை மட்டும் எடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த 5 ரூபாய் போதும். போற வழியில இது சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா. நான் அவரை பாக்குற வரைக்கும் சாப்பிட போறதில்ல. ஒருவேளை அவர் என்ன பார்க்க வரலன்னா நான் சாப்பிடுற பொருளுக்கு இந்த 5 ரூபாய் போதும். என் பொண்ணு வந்தாச்சு. முறைப்படி நீங்க செய்ய வேண்டியதுல செய்யுங்க. என்னம்மா இவ்வளவு லேட்டு? சாரி டாட். உங்க அம்மா வேற அங்க கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சிடலாமா? ஆர்த்திடுமா ஆர்த்திடுமா. உன்
தோப்புறத பத்தியம்மா, உன் பிறந்த நாள் அமோகமா கொண்டாடி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அதுக்காக சாமி எல்லாமே செய்யறேன். அபிஷேகத்து நேரம் ஆச்சு, வாங்க. ஆமா ஆமா, உங்க அம்மா வேற கதை. கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே? மானம் கட்ட சோறு நாய் போச்சு. அது எங்க இருந்தது என்ன? என்ன கோயிலா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம், வணக்கம். நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா கால உழந்து கும்பிட்டுவாங்க. நல்ல கொஞ்சம் படாம சாப்பிடுங்க. பருமாறுமா, பருமாறு. யோ, கை வலிக்குது டாடி. நாலு பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி, காட்டு விழாங்க காணும். வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லிருக்கான், துண்டு கொண்டு இருக்கல்ல, பத்திரமா வச்சுக்கங்க. சாப்பிடும்போது பேசாதடா, அதிகமா திங்க முடியாது. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணும், எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏம்பா கண்ணா, தோல்ல பொட்டியை மாட்டிந்து எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போற? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யாருப்ப அந்த திமிர் பிடிச்சவ? திமிர் பிடிச்சவன் ஊர்ல நிறைய இருக்கிற, நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்திருக்கானே, அவனை கேட்ட. ஓ, அவனா? சின்னமணி நல்ல பாடுவாமா? உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறானா? அவன் இன்னைக்கு பாடக்கூடாது. இல்லம்மா, அவன நீ தாண்டா பாட போறன்னு போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மி எப்படி வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா? அவன பாடக்கூடாதுன்னு சொன்ன எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க வாங்க. வாங்கண்ணா. சின்னமணி, கவனமா கேட்டுக்க. நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்காந்துருக்கவெல்லாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டு ஆரம்பிச்சு விடு. பாடுறேன் பாவா. ஆமா, தங்கச்சிங்க. ஆமாண்டா, இது உனக்கு ஒரு சீருடா. ஒவ்வொரு தடையும் தங்கச்சி வரணும், விபூதி கொடுக்கணும், அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும். ஏன் பாவா, தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோவில் திருவிழால பாடி இருக்கேனா? வாயம்மா. உக்காருமா பாவா. நிறுத்துடா, ஆரம்பி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா, இந்த ஆள் இங்க பாடக்கூடாது, பாடக்கூடாது, பாடக்கூடாது. கண்மணி, அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும்? என்ன சொல்ற? இல்லீங்க, வந்து என் பொண்ணு சொல்றதா கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்ட கேக்குறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. இத பாரு, இவன் பாட்ட கேக்குறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு, நான் கேட்க தயாரா இல்ல. கொஞ்சம் இல்லமா, கொஞ்சம் இல்லமா, நீ ஏமா கோவிச்சுக்கிற? இது நம்ம கோயில், நம்ம சாமி. என்னங்க இவன் தங்கச்சி, வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல, அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க, நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனிவரி, இந்த அவன் கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி.
ஊருக்குள்ளற புதுசா வந்திருக்க கண்மணி, பிறந்த நாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி. சின்னமணி குயிலே, மெல்ல வரும் மயிலே, சின்னமணி குயிலே, மெல்ல வரும் மயிலே, எங்கே வான் ஜோடி நாம் போறேன் தேடி. சொல்லாம குக்கு என கூவதே நடி கண்மணி, கண்மணி பதில் சொல்லு நீ, சொல்லு நீ சின்னமணி குயிலே, நல்ல வரும் மயிலே. அன்னைக்கு என் பிறந்தநாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால
அந்த பொறுக்கி ரத்தில் எனக்கு பழிக்கு பழி தீட்டா. என்னை தொட்டு பாண்டதை இல்லாம கலாட்டா பண்ணா. அவனை சும்மா விடக்கூடாது. என்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்காகவே சொல்றேன், அவங்கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். உனக்கு தான் நல்ல பாட வரும். சொன்னத செய்யுங்க. சரி 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 சரி. யாராங்க ஐயா? டேய், அந்த சின்னமணியை உடனே கூட்டிட்டு வரீங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன வர சொன்னீங்களே? ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா? ஏ, நிர்தேச சொன்ன கௌரவம் குறைஞ்சிடுமா? உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்பு தாங்க. நாளைக்கு வாங்க, என் வீட்டுல பாட்டு சொல்லி தரேன். உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா? போய வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க, மறந்துடாதீங்க. நாளையில இருந்து தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். பாருங்க, வணக்கங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏ, வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா வா. நில்லு. எங்க சொல்றேன் வா. உட்காரு. இங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏயா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும் நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அது அந்த கொழுப்பு. சத்தம் போடி, வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. கோயிலுக்கு வர மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்க. நானும் அவன் கூட வரேன் சொன்னேன். வீடியோ பாத்துட்டு இருந்தவள வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடே நீ தான் கூட்டிட்டு வந்த, ஞாபகம் வச்சுக்க. நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்ன மணி கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான். இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவு தாரா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை. தாயே, இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன். இப்படி வருவா, அப்படி போவா. இ
இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்க? இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறத? ஸ்டூபிட். நல்ல வேளை கால மட்டும் அடிபட்டிருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவம் இல்லைங்க. இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. எனக்கு தெரியும் இங்க பாரு, வீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. பாட்டு சொல்லி தரக்கூடாது, நீங்க கழுத்துல தண்ணீர் நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லி தரேன். தர்மம் போடுங்க, சில்லற இல்ல அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபாய் தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? குடுக்கறது 5 பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா? அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். நீலே சில்லறை இல்ல அப்புறமேல் வா. இப்படி ஆளாளுக்கு சில்லறை இல்லன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களான்னு இருக்குது. துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கே போற? வெளியே போற? போய உள்ள, வீட்டுக்குள்ள போய். ஐயோ என்னங்க, 8 நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அவசரமா வேலைக்கு போனோம். சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு, இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன்.
அட ஏன் கர்ச்சீஃப் அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமா துவைச்சு இஸ்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தோராயா பாட்டை நிறுத்திவிட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியா எனக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களோட டூ. என்னவோ தம்பி, நீங்க வந்து இந்த கம்பெனில சேர்ந்து சொன்ன பிறகுதான் இஎஸ்ஐ லீவ் போட்டா பாதி சம்பளம் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. ஆமா, எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 15 வருஷமா மேஸ்திரியா இருக்கிறேன் தம்பி. எவ்வளவு சம்பளம்? அது எதுன்னு போக ஏன் கேக்குறீங்க? 350 ரூபாய் கொடுக்கறாங்க. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவங்க தான் இங்க வேலை. அத்திபுத்த மாதிரி நீங்க தான் படிச்சிருக்கீங்க. ஐயோ, உங்களெல்லாம் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் சுடுகாட்டு வழியா தான் போனோம். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, வரட்டுங்களா? நல்லதுங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பட்டி வாசிக்க தருவான்னு கேட்டா அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல. ஐயா, இந்தாங்க சார், பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது பார்த்தா தெரியல? மல்லிப்பூ. தெரியுது, கோயிலுக்கா? ஏயா, பூ என்ன கோயில தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்க. சொன்னாதான் படம். என்னயா வியாபாரம் பண்ண வந்த விவகாரம்? நிறுத்தியா, வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? இதை சொல்லத்தான் பொட்டு பாவடெல்லாம் கட்டிட்டு வந்தாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், பாரு. என்னம்மா அந்த ஆள் உனக்கு வேண்டி வேணா? தெரியு 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 தெரியு. இந்த பூ மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கண்ணியப்பன் கையால பூவை தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எடை 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 காலி பண்ண எடுத்த. பாப்பா, இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு எம்எல் பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும். வள்ளி, நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதிலு? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? After all 40 rupees. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 lakh. 1 லட்சம். இரு, இந்தா இத உங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணா 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 அண்ணா, என்னடா இந்த அங்க என்னடா துணி எல்லாம்? சொன்னா கோச்சிக்காதீங்க அண்ணா, நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காள், திமிர் பிடிச்சவ. ஆமா, கண்மணி. ஆமா, அவதான. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணியை எடுத்து தொடச்சு கிழிச்சுட்டானு. ஏமா இப்படி செய்யறீங்க சின்னமணி? என்ன கோச்சு கோயில்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டானு. அவ எந்த பக்கம் போறான்? இதோ இப்படிதானே.
வண்டி நின்றுச்சு. ஏய் ஆறார பையலா வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே, சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சருட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா வண்டியை தள்ளணுமா, வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா டேய் தள்ளுங்கடா, பின்னாடி போய் தள்ளுற. ஆ தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், ம் தள்ளுங்கடா டேய், டேய் தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளுங்கடா டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்குச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் ஈடியட், என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. கட்சிப்ரோ நம்ம கடவீதி கலகலக்கோ மகள் அவ நடந்து வந்தாங்கள். நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம், ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா சொல்ல. பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும், நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும், சுண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து கடவீது கலகலக்கும். அக்கா மகள் அவ நடந்து வந்தா. சிங்கார பூங்கொடிக்கு ஒரு சித்தாரத்தான் எடுத்து அவ சில்லுன்னு சிரிக்கையிலே வெள்ளி கொலு செதுக்கு. கண்ணாலே சம்மதம் சொன்னா கைய புடிச்சா ஒத்துக்குவா, கல்யாணம் பண்ணணும்னு அவக்கப்படுவா, வேறேதும் சங்கடம் இல்ல சங்கதி எல்லாம் கத்துக்குவா, விட்டு விலகி நின்னா கட்டி துடிப்பா. வெட்ட வெளியில் ஒரு மெத்த விரிச்சேன், தொட்டு மலர தொட்டு பறிச்சேன், மெல்ல சிரிச்சா கடவீதி கலகலக்கும். ஏன் அக்கா மகள் அவ நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம், ஒரு பச்சை கிடி அது பறந்து வந்தா. அடிமுக்காலும் காலும் ஒண்ணு, இனி ஒன்னோட நானும் ஒண்ணு, அடி என்னோட வாடி பொண்ணு, செம்மீன போல கண்ணு. ஒன்னாக கும்மி அடிப்போம், ஒத்து உழைச்சா மெச்சுக்குவோம், விட்டாக்காவும் மனச கொள்ளையடிப்ப. கல்யாண பந்தல கட்டி பத்திரிக்கையும் வச்சுக்குவோம், இப்போது சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிப்போம். தங்க கொடமே புது நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சொகமே. என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க? யாரோட அக்கா மகடாய்? அண்ணனோட அக்கா மக. நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம், அண்ணனோட அது பறந்து வந்தா. பின்னி முடிச்ச அவர் ரெட்ட சடையும், நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும், சுண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும். கடவீதி கலகலக்கும், என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம், ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. என்னமா இது?
என்ன ஆச்சு? அந்த திமிர் பிடிச்சவன் என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டான்ப்பா. யாரு அந்த சின்ன மணியா? நீ கவலைப்படாதம்மா, இனிமே அந்த சின்ன மணி ஓ விஷயத்துல தலையிடவே மாட்டான். நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க போ. டேய் யாராங்க ஐயா? சீக்கிரம் வாடா, நாளைக்கு திருவிழாவில் சின்னமணி புலிவேஷம் கட்டி ஆடுறானா இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க, ஆட்டத்தோட ஆட்டமா நம்ம ஆளுகளையும் உள்ள போக சொல்லி. சரிங்க. அவனை இனிமே வெளியவே வரவிடாம பண்ணணும். நமஸ்காரம்மா. உங்க மகனை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். மகனா? அதாங்க மிஸ்டர் சின்னமணி. அவர்கிட்ட என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்க. வர என்னங்க, நீங்களும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. வரேங்க. சட்டம் போய் வேலையை பார்த்துட்டு இதை உருப்புறம் போய் சொல்லணும். வள்ளி, வள்ளி, உங்க அண்ணன் மனச புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தான். அதையெல்லாம் மறந்துட்டு
என்ன மன்னிச்சிட சொல்லுமா? ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும். வர உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். புடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க, இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து, எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு ஆறு மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரந்தா, அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாத. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். மட்டுமா? என்ன என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின், ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு எத்தனா வாடகை? சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடிகாரம். ஏனே இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டி கொண்டு வர மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வரேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் நாலாம் நல்லா வாடகை, அதுக்கு மட்டும் எட்டனா, ரெண்டு நாள் தான் டயம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மான மரியாதை எல்லாம் கபடி ஏறி போயிரும். இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, நான் போட்டிருக்க கடிகாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணன் நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல, ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதை அயோத்தி. எங்க வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன், உட்காருங்க. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. என்னங்க இது, பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ
அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்ன மணியானால இந்த பட்டு வேஸ்டில் தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்க? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம், கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அதை நான் கேட்கணும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம், கச்சேரி எப்போது? பார்த்து வந்து
ராஜா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராஜா. என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துறீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு, நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன், அந்த கண்மணி இருக்காள அவ திமிரு பிடிச்சவ. நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடை பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கட அந்தாள, கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறி வர? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்க. உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? நானும் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. வாங்க பேசிக்கிட்டே போல. பரவாயில்ல, நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல வரேன். நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எந்த பட்டு வேஷ்டியை விரிச்சு எனக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அதே பட்டு வேஷ்டியை கட்டிட்டு வந்து வந்து முறைப்படி நீங்க என்ன பொண்ணு கேட்கணும். என்னமோ உங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி சரசரன் போயிட்டே இருக்கீங்க, ஒரு வேஷ்டி வேணும். சின்னமணி வாட. என்னமாவா கதவு மூடி இருக்கு? அட தட்டினா திறந்துட்டு போகுது. சம்பந்தி 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 பாவா, மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு, அப்புறம் என்ன? டேய் அடிக்கடா அடிக்கடா. உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். எந்த பொண்ணு? என்னங்க இது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? ஆமா, அதான் கேட்க வந்தோம். What nonsense you are talking. இந்த எக்ஸ் மேயர் செல்வதோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியண்டா உங்களுக்கு? போச்சுடா, இந்த ஆளு ஆவுன்னு அட்டானியில இருக்கவானே. சின்னமணி, நான் கேக்குறேன்னு வருத்தப்படாத, நீ அந்த பொண்ணை பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்குது பாபா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி கண்மணி கண்மணி. என்னப்பா? பாத்தீங்களா பாவா, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாவா. என்னமா இது, உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கட்டு வந்திருக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? நல்ல தமாஷ கண்மணி. நேத்து என் கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க, விளையாடாத கண்மணி. ஆமா, உன் கூட விளையாட நீ என் மாமன் மக, அதனால விளையாடுற. இது பாரு, நான் சிரிச்சது உன்னை பார்த்து இல்ல, உன் பேச்சையே நம்பி வந்திருக்காங்களே இவங்கள பார்த்துதா. இத பாருங்க, நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, உண்மையிலேயே இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலயே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். அவர் காலை தொட்டு கும்பிட்டு உள்ள கூப்பிட்டிருப்பேன். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க கண்மணி. இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது இதானே? இத பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும்.
நீங்க அவருக்கு சொந்தக்காரரா? இல்லம்மா. உங்களுக்கு என்னையும் தெரியும் அவரையும் தெரியும் இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கு எல்லாம் போயிருக்கீங்க. அவரு மூணாம் கிளாஸ் ஃபெயிலுமா? இப்படி மூணாம் கிளாஸ் படிச்சவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏமா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு தானம்மா. அவருக்கு சின்ன மணிக்கு என்னமா இருக்கு? ஒரு ஓட்டு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு ஓட்டு வீடுந்தானமா இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாதவரு இனிமேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏன் பாட்டி, எனக்குன்னு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாமா. அவருக்கு அந்த தம்பி தாய் தப்பின் பேரே தெரியாத ஒரு அனாதம்மா. இப்படி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அனாத என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? அடி வாங்க வச்சால இனிமே நீ பாட்டே சொல்லி தரக்கூடாது. நீ 1008 காரணம் சொன்னாலும் சர்றா, வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு, பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். பாபா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க.
அவ தப்பு பண்ணா அவளை நான் அடிச்சேன். இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. உன் பிரச்சனைய நீ சொல்லிட்ட இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரணும். உனக்கு பதிலா நான் அடி வாங்குறடா. பாவா, இந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா ஐயா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணு அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறா. நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. இந்த ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது. நானா அடி வாங்கினாத்தான். எடுறா கையா. அவன் தயாராயிட்டான். அவனை யார் அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான், அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும். உங்க பொண்ணு சின்ன மணியை சவுக்கார அடிச்சிட்டு இருக்கு. மாத்திரை அடங்கிருச்சா? இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். அவமானப்படுத்துற உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு. போடி. பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு. பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழுத்து எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ நிக்கிற இந்த இடம், இந்த பங்களா, உன்னுடைய கார், நம்ம வசதிகள், இதுக்கெல்லாம் சொந்தக்கார யார் தெரியுமா? இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்னும் ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல. இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான். அவர் எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுகிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு, ஆனா நான் கேட்கல. முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும் நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவன் நான் தானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசல. அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு. ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது.
நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தானே. இப்போ இப்போ எல்லா சொத்தி எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலான்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்னமா சொன்ன? எங்க அண்ணன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு விட்ட மாப்பிள்ள ஜானகி மாப்பிள்ள நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டையும் உங்க பேருக்கே எழுதி வச்சுட்ட. நான் ஆசைப்பட்டபடி என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துங்க. நான் எனக்காக இதெல்லாம் கேட்கல, உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கலாம் அதுக்காகத்தான். மாப்பிள்ள உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மணி என்னப்பா அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிட்டு புறப்படு, நாம இந்த வீட்டை விட்டே போலாம். அத்தை போயிட்டு அத்த மாமா போயிட்டு மாமா போடா போய் பைய எடுத்துட்டு வா. சரிப்பா. அண்ணா அண்ணா எனக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு போகணும்? நீ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். பாப்பா அண்ணா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ வசதியா வாழ்ந்துட்டு இருந்தேன் கண்ணு. ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசையில வாழ்ந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு வந்த சக்கர வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல. அப்பதான் அவரை பாக்குறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன அடறீங்க? இன்னொரு காலம் எடுத்தாதான் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. டாக்டர் சொன்னா உங்க நல்லதுக்கு தான் என்ன சொல்லுவாரு? ஒரு காலுக்கு நீ இருந்த, இன்னொரு காலுக்கு நான் இருக்கேண்ணா. அண்ணன் இறந்த கையோடு உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான். அவனை கொண்டுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடியாள் கிட்ட சொல்றத கேட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டாரு. எங்க அண்ணன் மக எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவனை ஒரு பரிசல்ல வச்சு அனுப்பிச்சுட்டு சமயத்துக்கு உதவிட்டுமேன்னு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்சேன். அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு. உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள் இந்த ஊர்ல பாபான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வாத்தப்போ ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயின் எங்கிட்ட அலமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்க இத பாருங்க, இது உங்க நகை இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க இது எப்படி உங்க கைக்கு வந்தது? அது வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா என் மக வைத்திய செலவுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க, அதனால இந்த உண்மையை சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி பரிசலை கட்டிட்டு கரையேறும் போது யாரோ அலற சத்து கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பையன் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் மகனா வளர்த்துக்கிட்டு வந்தேன். அவன் கழுத்துல இந்த சங்கிலி இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயத்த வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன மணிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல. இதோட மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தாங்கிக்குவா, ஆனா அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது. நான் அதையும் சந்திச்சேன்.
எந்த வேலைக்காரதா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரோ, அவரே நம்ம வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளை கெடுத்து கைவிட்டுட்டாரு. குழந்தையும் கைமா ஆஸ்பத்திரியில படுத்திருந்த அவளை பார்க்க நான் போனேன். டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். நீங்க இவங்களுக்கு சொந்தமா? ஆமா. டாக்டர், ஜமாலியம்மா, டாக்டர் கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அந்த வேலைக்காரி என் கையில கொடுத்துட்டு போன குழந்தை வேற யாரும் இல்ல, நீதான். அம்மா, உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயானேன். நீ என் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் குழந்தைய பெற்றுக்கல. எங்க அண்ணன் மக சின்னமணிய ஊரே பாக்குற மாதிரி அனாதன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தின. இன்னைக்கு நீ யாருங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த சாமி சன்னிதானத்துல நின்னுட்டு சொல்றேன், உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் கட்டின தாலிக்கு நான் கொடுக்கற மரியாதை தான். ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சிட்டேன். உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா? பிடிஞ்சா நிச்சயதார்த்தம். இதுக்கப்புறமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயிற்றுக்கு நீ மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் உன் கையில தான் இருக்கு. பாருங்க, இது ஒரு அவசர கல்யாணங்கிறதுனால என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்சிறப்புகள் எல்லாம் ஒன்னும் குறை வைக்க மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். சீமான் செல்வதுர வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல சீரு சனத்தை எல்லாம் எங்களுக்கு வேணுங்களா? என்ன ஜானகி அம்மாவை கூப்பிட்டீங்கன்னா தாம்பரத்தை மாத்திக்கலாம். ஆமாங்க, நேரத்தோட வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சு போயிடும் பாருங்க. ஜானகி, தாம்பூல தட்டு மாத்திக்கலாம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. இந்த பாரு ஜானகி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டை மாத்திக்க. அம்மா, 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 ஐயோ, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு உயிரை விடுறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நானே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா நீங்க இந்த முடிவு தேடிக்கிட்டீங்க? உன் முடிவாவது நல்ல முடிவா இருக்கணும்னு நினைத்தான். இந்த முடிவு அம்மா, 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 கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே
புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்லை. என்ன பாவா நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு யாரு வர சொன்னது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்கிறதுக்காக. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும், எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊர் அறிய பத்து பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போங்க. எனக்கு கோபுறதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியல அவனுக்கு. ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். பாவா, நடு வீட்டுல நின்னு வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா, மறந்துட்டீங்களா பாவா? இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோளை உரிச்சவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தன்னா வெளியே போகணும்.
வெளியே போ. இந்திரன் கெட்டது பொன்னால, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னால, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால? அப்படி கேக்குற பின்ன அண்ணன் ஏண்டா எட்டாம் நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா? இங்க பக்கத்துல வாங்கடா சொல்ற. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. கண்டா பிடிக்கவில்லை, இன்னும் புரியவில்லை அவ நினப்பு என்ன தெரியவில்லை. வெளியில ஓணானத்தான் வீட்டுக்குள்ள விட்டு புட்டேன், வேணாண்டா சம்சாரம் நாம் ஒரு சந்நியாசம். விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன், தேடி வெலங்கெடுத்து வசமாக நானே தான் பூட்டிக்கிட்டேன். வாசல் இல்ல வழியும் இல்ல, வழக்கு இப்போ முடியும் இல்ல. ஆமாண்டா ஆமாண்டா, ஆமாண்டா ஆமாண்டா, ஏன் வழிய முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. பதினாலு பதினைஞ்சு பன்னெண்டு ஒண்ணு கத்த வராங்க. தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துதா? நீங்க ரொம்ப குடுத்து வச்ச வரணும். எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா?
எரவு மாட்டுக்கு பிறந்தவனே. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க, இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல, அது நீ உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க, இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன், 10:30. என்ன இது, ரெண்டு வாட்ச பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொண்ணுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனாவ இவ்வளவு போய் போ கொடுத்துட்டே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? பூ ஏண்டா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலைய பாருங்க, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். பிறந்தா மேல எட்டாதுல்ல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முடிச்சு வந்தாங்களா? இந்த முதலாத்திரம் முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அடுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு, அவ வர்றதுக்குள்ளயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழை ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சுருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்கா, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டா, நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். பாபா, 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 எதுக்கா கதவை சாத்துறீங்க? பாபா கதவை தருங்க. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயர் படா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமரா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன், அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. என்னடா கதவை தரங்க? பேசாம உள்ளே படுற, கதவை திறக்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாதா? பாவண்டா, டேய் சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறியடா. நம்ம வீடு தேடி வந்த பொண்ணு வீதியில நிக்க வச்சிருக்கிற, அவன் கிடக்கிறான், நீ வாமா உள்ள. வாமா. நில்லு, அவர் பேச்ச கேட்கறதா இருந்தா உள்ள போ, என் பேச்ச கேட்கறதா இருந்தா அங்க போய் நில்லு. நான் ஏன் அவர் பேச்ச கேட்கணும்? பாவண்டா, அந்த பொண்ணு வெளியில நிக்க வைக்காத, உள்ள கூப்பிடுறா சின்னமணி. கண்ணு இல்ல, கூப்பிடுறா. நான் ஏற்கனவே மண்டை காஞ்சி போயிருக்கேன். ஆமா, பேசாம போங்க. என்னையே அறியாம என் மனசுல ஒரு விதமான மிரடல். ஐயா,
என்னடா மழை நனைஞ்சு வந்து நிக்கிற? ஆமா ஐயா, நான் பார்த்தத என் வாயால எப்படி ஐயா சொல்லுவேன். என்ன சொல்ற சொல்லு. நம்ம கண்மணி அம்மாவ அந்த சின்னமணி வீட்டுக்குள்ள விடாம வெளியிலேயே நிக்க வச்சிருக்கான் ஐயா. நம்ம சின்னம்மா மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங். எதுக்காக மழை நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பார்ப்பட நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, என்னைக்கு அவர் என்ன தொட்டு தாலி கட்டினாரோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதான் எனக்கு மரியாதை. ஓஹோ, அதான் மரியாதையா? அதுக்கு தான் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறியா? யாரா உள்ள? யார் உள்ள? என்னையா? என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டேன், எதுக்காக மழையில நனைய விட்டேன்? யோ, ஓ மகளை நானே இங்க வர சொன்னேன், வந்த உடனே மழை வராதுக்கு முன்னாடி போக சொல்லிட்டேன். அவன் நினைஞ்சா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? பாவம் பொண்ணை பத்தவே, நீயும் சேர்ந்து அனுபவி. அனுபவிக்கணுமா? யார் தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா. ஏய், உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா? இங்க ஏகன் சாவு. ஏமா, இப்படி நிறைஞ்சுகிட்டே இருந்தா எப்படி உடம்பு? என்னத்துக்கா அவன் கிடக்குறான்? வயசுல பெரியவங்கிறதால நான் சொல்றேன், உள்ள போமா. இத பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலாமா? சின்னமணி, அட ஏன் பாபா அவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு. போலீஸ் வந்து? ஆமா. எதுக்கு வந்திருக்கு தெரியலப்பா. வாங்க போ, வாங்க வாங்க. இவன் தான் சார் அந்த ராஸ்கல். ஏய் ஜமா, நீ தான் சின்னமணியா? ஆமா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சார். தமிழ்லயே சொல்லுங்க. உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன் சார். அது வந்து ஷரப், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. கான்ஸ்டபிள் விளங்க மாட்டேன். ஓ இரியா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஐயா, என் பையன் ரொம்ப நல்லவங்க, அவன் ஒரு தப்பு செய்யலீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க, விளங்க மாட்டேன். On what reason you are arresting my husband? I've been telling you all the times, didn't you hear it? I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given No, madam. He is not a third person. He is your father. Sorry, Inspector. I have no father. No mother or anybody. I have only one person. That is my husband. Any doubts? Nothing. Let's move. இத பாருங்க, பெத்த தாயும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துடுவேன். பாபா, அவளை உள்ள வர சொல்லு. என் மகளோட கழுத்துல பலவந்தமா தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை பண்றான் அந்த சின்னமணி. அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும். அவனை ஒத்தைக்கு ஒத்த சந்திக்கக்கூடியவனா ஒத்தன் இருந்தா சொல்லுங்களா பாப்போம். இதுக்கெல்லாம் சரியான ஆளு வடிவேலம்பாளை என்ற ஊர்ல துண்டுமுட்டின்னு ஒருத்தன் இருக்காங்க. என்ன பேர் சொல்லு? அவன் பேரு துண்டுமுட்டிங்க. பெக்கியூலியர் நேம். அவன் குணாசயங்களை சொல்லு பாப்போம். அவனுக்கு தொழில நம்ம யார சொல்றோமோ அவங்களை அடிச்சுட்டு காசு வாங்குறதாங்க. அவனை இப்ப கூட்டிட்டு வர முடியுமா? ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த துண்டு முட்டி இங்க இருப்பாங்க. உடனே கூட்டிக்கிட்டு வா. சரிங்க.
யாரு? வேணும் சொல்ல ஆகல. என்னடா விஷயத்த சொல்லிடலாமா? நானே சொல்லிடுறேங்க. அவரையே சொல்ல சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த அநியாயமா கெடுத்துட்டான். அவன் பேரு சின்னமணி. அவன் கைய கால ஒடிக்கணும். முடிஞ்சா ஆளைய க்ளோஸ் பண்ணணும். அவனை க்ளோஸ் பண்றது என்னுடைய வேலை இல்ல. என் தொழில எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. என்னன்னு கேளு. என்ன? நான் அடிக்க போறவன் என் அடிய வாங்கக்கூடிய அளவுக்கு அருகதை இருக்கான்னு நான் முதல்ல பாக்கணும். அம்மன் கோயில் திருவிழாவில் அவன் ஒருத்தன் 10 பேர் அடிச்சிருக்க. நான் தொண்டு முட்டி வந்திருக்கேன். யார் வீட்டில்? யார் வீட்டில்? யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உன் புருஷன் அனுப்பு. எதுக்காக வந்திருக்கேன் தெரியும். அவர் இங்க இல்ல. அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போக போறியா இல்லையா? நீதான் சின்னமணியா? ஆமா. என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல தோள்ல கை வச்சாள் நீதான். நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற, அதுக்கு இந்த இடம் சரியில்லை. வா போல. இப்படி மெதுவா கொடுத்தீங்கன்னா நல்ல சுகமா இருக்கும். ஏன்பா அழுகிறீங்க? நீயே உத்தரம் கொடுத்த.
நல்லா இருக்கா? நீ செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. பாவம், உனக்காக இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளை கை நீட்டி அடிச்சிட்டியடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை திட்டாதீங்க. தாலி கட்டினதுல இருந்து அவர் என்ன தொட்டதில்ல. படிக்கிறதுக்காவது அவர் என்ன தொட்டாரு. Thank you.
தெரிஞ்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்குடவா தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. புரிஞ்சு நடந்துக்க. என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ, வெக்கப்படாத. இப்படி இருக்கிறவங்க தான் எண்ணி பத்து மாசத்துல குழந்தைய பத்து கையில கொடுப்பாங்க. என்ன கதவு திறக்குது? என்னங்க தம்பி, பாயின் தலானியோட வெளியே வந்துட்டீங்க? மாப்பிள, ஏன் வெளியே வந்துட்டீங்க? என் தங்கச்சி, ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊம பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள்ள, அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாபா, வள்ளி ரொம்ப கொடுத்து வச்சு. நமஸ்காரம், உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. வந்து இவ பேர் வள்ளி, வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் இப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னமா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன், ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி ஊமை இல்ல. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு, அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும், முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும், அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாய்மா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, மாமா. ஓம் நிஸ்தூலாய நமஹ, நீலச்சிகுராய நமஹ, நிராபாயாய நமஹ, நிரத்யாய நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாபா கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, வள்ளியாவது உனக்கு தங்கச்சி ஆகிற. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, வள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போ, போய் பார்.
வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அன்னாகாரது பாடும் என் மனம் இளமை என்னும் மோகனம்
தெரித்தது புல்வெளி பட்டு தெரித்தது விண்ணொளி தினமும் பாடும் எனது பாடல் தினமும் பாடும் எனது பாடல் காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும் கவிதை பாட போகுது கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே உன் ராகம் ஸ்வரம் காலை நேர கவிதை பாட திருமணி வாவா நம்ம வள்ளி வண்டியில வந்துகிட்டு இருக்கு நிறுத்துப்பா கிளங்கம்மா அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும் எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான் அப்ப நான் புறப்படுறேன் உள்ள வந்துட்டு போங்களே பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் வள்ளி உனக்கு பேச்சு வந்துடுச்சாமா என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா தங்கச்சி ஓ வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா என்னம்மா பேச மாட்டேங்கிற ஏம்மா உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா பாபா யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற இன்னுமா புரியல வீட்டுக்காரர் காணுமேனு தான் தேடிட்டு போறா எங்கப்பா அந்த பொண்ணு எங்க போனா அதுக்குள்ள வள்ளி வள்ளி என்னம்மா அது உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவர் என் வீட்டுக்காரர் தான் இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முத முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் இல்லங்க நீங்க உங்க தங்கச்சியோட இங்கேயே இருங்க நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் போனஸ் பிரச்சனைய குமர எப்படி முடிச்சிருவான்ல அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்கிட்ட சாமர்த்தி இருக்குதுப்பா ஆமாண்ண மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு இல்ல எனக்கு என்னம்மா வள்ளி வீட்டுக்கார பாத்தீங்களா குமரனை தானே கேக்குறீங்க ஆமாங்க போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படியா ஏதாவது சொல்லணுங்களா வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் சரி என்னத்தை போய் பாக்குறேன் உனக்குத்தான் எடுத்துக்க நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும் அதனால ஒரே ஒரு கட்டுமட்டை எடுத்துக்கிறேன் சபாஷ் தம்பி சபாஷ் பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன் வாஸ்தவம் தாங்க தம்பி நீ ஒரு படிச்ச புத்திசாலி இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களா இருக்கிறாருங்களே அவங்களா நீ கையெழுத்து போட்டா தான் அவனுக்கு போனஸ் வாங்க வரலாம் அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன் சின்ன கையெழுத்துன்னு இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது கையெழுத்து போடத்துக்காக இந்த நோட் எடுக்கல அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமான்னு எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமிய ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சிங்களே அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமேனதான் எடுத்துக்கிட்டு போறேன் ஏன் சிரிச்சிங்க நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது
இவ்வளவு பெரிய சிரிப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புது கட்ட எடுத்து போறேன். ஐயா, என் வாழ்க்கையில் நடக்க கூடாது நடந்து போச்சு. ஒரு சின்ன பொடி பையன் ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. என்னாச்சு சொல்லுமா? வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் இப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளிய பத்திரமா பாத்துக்க, பயப்படாதம்மா, நான் வீட்டுக்காரரோட வந்துடுறேன். வேண்டாமா, அவர் எப்படியும் உன் வீட்டுக்காரர் காப்பாத்திடுவாரு. வள்ளி, வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா, அவன் உன்ட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போ. ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. அந்த குமரனை காப்பாத்திடுவான் போல இருக்கு ஐயா. குமரனை காப்பாத்திடுவான? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி, அவரை காப்பாற்ற முடியாது. எப்படி உன் புருஷனை காப்பாத்திட்டு வர? இத பாருமா, நீ எதுக்குமா போற? வள்ளி, வள்ளி, எனக்கு பேச்சு வந்துருச்சுங்க, எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க, என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யாருக்கிட்டயும் பேசல. முத முதல்ல உங்ககிட்ட பேசுறதுதான் ஓடி வந்த. எங்க அப்பா, அண்ணா, அண்ணி யார்கிட்டயும் பேசல. வள்ளி, அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முத முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது. Thank you.
செய்து பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்க. உங்களை தனியா விட்டுட்டு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. இனிமே நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. Father, no mother, no anybody. Get out! இல்லை, நான் விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டியா? தள்ளி போ. என் காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி, நீங்க உங்களை வளர்த்த ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமை செய்யுங்க. போங்க. தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? அட, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. தேவா போங்க. What is this? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்ன சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள், எஸ் சார். அது அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அம்மா, அந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் கூட்டி போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிருச்சான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க.
பார்க்கணுங்கிற சின்ன நம்பிக்கையில ரயிலேறி வந்த. இப்பவும் நீங்க என்ன பார்க்க வரல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. கண்மணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. கண்மணி கொலை செய்யல, நான் தான் கொலை செஞ்சேன். கண்மணி கொலை செய்யல. கண்மணி காப்பாத்தணும்னு ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநலம் இழந்துட்டான். உன்னை காப்பாத்த முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாத்த முடியலையே, உன்னை காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற இயக்கத்துல அவன் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாம்மா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. நீ நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட. மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பாக்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. போய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலன்னா நான் சாகுற வரைக்கும் இப்படியேதான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணியில. மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணியில போ. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அம்மா, என் மேல உயிரியே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டியே. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீ தான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல.
கண்மணி கண்மணி சொல்லு நீ